ஏன்டா டெய்லி அவகிட்ட வம்புலுக்குற? டேய் லைஃப்னா முட்டல மோதல வேணும்டா. போச்சுடா. ஒருத்தரே விட மாட்டேன்றான். வம்ப விலை கொடுத்து வாங்காதானா கேக்குறானா பாரு. இது வம்பு இல்லடா. மாப்ள ஒரு அம்பு. ஏ மாமா, கல்யாணமானவள பார்த்து கண்ணடிக்கிறியே, இல்ல நல்லாவா இருக்கு? ஏன் நீ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊர் திருவிழாவுக்கு சாமி கும்பிட வரேன்ற பேர்ல புதுப்பா வாடை சட்டை போட்டுக்கிட்டு ஊர் திருவிழா கூட்டத்துல இந்த மாமனை அங்க நின்னு பாக்குறதும் இங்க நின்னு பாக்குறதுமா சைட் அடிச்சா? அப்பெல்லாம் நாங்க கண்ணடிச்சா வைக்கப்பட்டீங்க, இப்ப பண்ணா மட்டும் கோவம் வருதோ? நான் இப்ப உங்க பங்காளிய கல்யாணம் பண்ணிருக்கேன், முறப்படி நீங்க என்ன மதுரின்னு கூப்பிடணும். இந்த பவுசெல்லாம் இங்க செல்லாதா? அன்னைக்கு நீ எப்படியோ அப்படிதான் என்னைக்கும். எங்க அத்தமகளை நான் கடைசி வரைக்கும் சைட் அடிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன யாரு கேப்பா? அதெல்லாம் கண்டமனூர்காரக வியாக்கியானமா தான் பேசுவீங்க. ஏய், இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய், ஆளுக முன்னாடி அப்படிதான் போவாங்க. இழிச்சுட்டே போன எங்க அத்தம்மளை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? பின்னாடி பார்த்து பேசாதீங்களா, முன்னாடி போய் பாருங்க. இந்த மாமனை ரசிப்பாளுடா. ரெண்டு வருஷமா இந்த பிள்ளைக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கே, பங்காளிட்ட அடுத்த பிள்ளைக்கு ரெடியா சொல்ல வேண்டியதானே? என்னது பங்காளிட்டதாமா சொல்ல சொன்னேன், அதுக்கே எந்த கோபிக்க வைக்கிறவா? அதான பார்த்தேன், நீங்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கொடுங்க. என்ன பங்காளிக்கா? பாயாசத்துக்கு. பாயாசத்தை பங்காளிக்கு தானே ஊத்துவ? நீங்க கொடுங்க. ஏன் நீ வேணா போய் குடிச்சிட்டு வா. ஒரு வரம்பர் இல்லாம பேசாதடா. யாரு? நானு. சரிட்டேன். என்ன மாப்பிள, நாயர்கடையை விட்டுட்டு ஊர் நடுவில் உட்காந்துட்ட? இவன் என்ன பண்ணுவேன், கேள்விக்கார பிள்ளைய, அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு வேணும்னே கடையை பக்கம் வருதுகள்ல. பாம்பிஞ்சிலிருந்து பல்லு பிறந்த வரைக்கும் மாப்பிள்ளையால மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும். என்ன மாப்பிள்ள? என்ன விடுறா, வர வர இவன் போக்கு சரியில்லையே, முதல் அதை என்னன்னு கேள்றா. நான் என்ன மாப்பிள்ள பண்ணேன்? புதுசாக காலையில் 8 மணிக்கு அந்த தாமரை பஸ்ஸை பிடிச்சிருயே, எதுவும் விசேஷமாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செமஸ்டர் வருது, சீக்கிரமாக காலேஜுக்கு போயிட்டா கிளாஸ் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் படிக்கலாம்ல. அப்படியா? டேய், எங்களுக்கு தோட போறியா? இப்போ தான் செமஸ்டர் முடிஞ்சு, அதுக்குள்ளே எப்படா? இல்லை மாப்பிள்ள, அரியர். டே கட்டையா, நீ சொல்கிறா, நீ தான் உண்மையாக சொல்லுவ. எதுக்குடா டெய்லி காலையில் அந்த பஸ்ஸை பிக்கப் பண்ணுறீங்க, எதுவும் மாட்டிருச்சா? ஆமாம்மா, என்னடா பண்ண சொல்கிறா, சொன்னால் நீ மறைக்கிற, சொல்லலாம் அவர் அடிக்கிற மாதிரியே பார்க்குறாரு. நல்ல விஷயம் தானடா, இதை ஏன்டா மறைக்கிற? இல்லை மாப்பிள்ள, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேண்ணா. பொண்ணு யாரா? உசலம்பட்டிக்காரி. பேர்? தெரிலடா. நீ ஆரம்பிச்சிட்டியாடா, பேர் தெரியாமல் விரட்டுறது, அட்ரஸ் தெரியாமல் விரட்டுறதுன்னு. நான் என்னடா பண்ண, அவ சட்டை பண்ணே மாட்டேன்றா, பார்க்குற அளவு பார்க்கலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. மார்க் என்ன இருக்குமோ? நம்ம ஆள் விரட்டியிருக்கேன், ஒருத்தி கண்டுக்காமல் போயிருக்கா, சும்மா விடலாமா? மாப்பிள்ள, அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சே 4 மாதம்தான்டா ஆகுது. 4 மாசமா ஒருத்தி உன்னை சுத்தல்ல விட்டுருக்கா, அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியுமா? டேய், உனக்கு உண்டு, அது எங்களுக்கு தான்டா. மாப்பிள்ள, நாளைக்கே நாம அந்த தாமரில் ஏறுறோம், நாளே வரத்துல மாப்பிளைக்கு செட் பண்ணி விடுறோம். சரி மாமா. நீ அந்த மாமாவை அழுத்தி சொல்ற. ஏன்டா அவ்வளோ லேட்டு? எங்கடா வா. நீ ஏன்டா நிக்கிற? டேய், பஸ் எடுக்க சொல்றா, வாடா. பையன் பதட்டமா இருக்கான், பக்குவமா நடந்துக்கிடுவோம். ரொம்ப வழிய வந்து வாங்க. யோ, பாட்ட போடியா? அந்த பாட்டு எதுக்கியா மாத்தினா?
சுத்தல பண்ணி வந்திருக்காப்லையா? தெரியுதா? என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி.